விசேட அரச விடுமுறை தொடர்பான தீர்மானம் அறிவிப்பு. பாடசாலைகளில் இரண்டாம் தவணை ஆரம்பம். எரிவாயு விநியோகம் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி. இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் இறுதிச் சடங்கை முன்னிட்டு பொது நிர்வாகம் மற்றும் உள்துறை அமைச்சர் தீர்மானம் ஒன்றை அறிவித்துள்ளது. எதிர்வரும் 19ஆம் திகதியை விசேட அரச விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் தேசிய துக்க தினமாக முன்னதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கத்தின் அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் விடுமுறை தினம் தடையாக இருக்கப்பட மாட்டாது என பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டுக்கான அரசு மற்றும் அரசங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் இரண்டாம் தவணை இன்று ஆரம்பமாகியுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதற்கமைய இந்த வருடம் டிசம்பர் மாதம் வரை இரண்டாம் தவணை பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மூன்றாம் தவணைக்கான பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் இரண்டாம் திகதியிலிருந்து ஆரம்பமாகவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளாந்தம் சுமார் 1 லட்சம் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விடப்படுவதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித பேரிஸ் தெரிவித்துள்ளார். லிட்ரோ நிறுவனத்திடம் போதிய அளவிலான எரிவாயு கையிருப்பில் உள்ளது. இதனால் தட்டுப்பாடின்றி தொடர்ந்து மக்களுக்கு தேவையான கேஸை வழங்க முடிந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். லிட்ரோ கேஸ் நிறுவனம் செலுத்த வேண்டியிருந்த கடனை செலுத்தி சுமையிலிருந்து விடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக வங்கியுடன் இணைந்து பொருத்தமான கேஸ் வழங்குநர்களை இனங்கண்டு எரிவாயுவை இறக்குமதி செய்தமை மற்றும் சிறந்த முகாமைத்துவம் காரணமாக வரிசையை இல்லாமல் செய்து மக்களுக்கு சேவை வழங்க முடிந்ததாகவும் முதித பீரிஸ் மேலும் தெரிவித்துள்ளார். இறக்குமதியை கட்டுப்படுத்தி அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி திருத்தப்பட்டுள்ளது. 300 பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கும் அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பு கடந்த ஆகஸ்ட் 22ஆம் திகதி வெளியிடப்பட்டிருந்தது. இருப்பினும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடு திணைக்களம் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் தற்போது திருத்தம் மேற்கொண்டுள்ளது. இதன்படி கட்டுப்பாடுகளுடன் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விசேட அரச விடுமுறை தொடர்பான தீர்மானம் அறிவிப்பு. பாடசாலைகளில் இரண்டாம் தவணை ஆரம்பம். எரிவாயு விநியோகம் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி.